மெமரபிள் கிச்சன். இன்னைக்கான ரெசிபி கடலை கறி. நம்ம இன்னைக்கு கடலை கறி எதுக்காக பிளான் பண்ணிருக்கோம்னு கேட்டிங்கன்னா இடியாப்பத்துக்கு பிளான் பண்ணிருக்கோங்க. இடியாப்பத்துக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து கடலை கறி தாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கடா வச்சுக்கோங்க, ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கான ஸ்பைசஸ் பட்டை சின்னதாக, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு பிரிஞ்சி இலை, 1 சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகுங்க ஆனியன், ஆனியன் வந்து பெரிய ஆனியன் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், எல்லாத்தையும் இதில் போட்டு வணக்கிக்கலாங்க. ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாங்க கடலைக்கறியை பொறுத்தளவு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்க்க வேணாம் நினச்சிங்கன்னா இது வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இந்த ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போடுறேங்க. மல்லித்தூள், மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் திருவல், தேங்காய் திருவல் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் திருவல் வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிலவங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, ஸோ தேங்காய் ஆட் பண்ண வேணாம்னா பண்ணாமல் இருந்துக்கலாங்க நீங்கள். அவ்வளோதான். கொஞ்சமாக கருவத்தலை போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஒரு கெட்டி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாங்க. சுண்டல், சுண்டல் வந்து ஒயிட் சென்னா எடுத்துருக்கோங்க. 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம். இதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டுக்கலாங்க. சோம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு பிரிஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த விழுது, இந்த விழுதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா பாருங்க, எல்லா மசாலாவும் நம்ம போட்டுட்டோம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகட்டுங்க. கடலைக்கறிக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. ரோஸ்மல் போய் நல்ல ஒரு கலர் வருங்க. கடலைக்கறியை பொறுத்தளவு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுண்டல், சுண்டல் போட்டுக்கலாங்க. பாருங்க, ரோஸ்மல் போய் ஆயிலில் நல்ல மேலே வந்துருச்சுங்க. இந்த மாதிரி சமயத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. ஒரு நாலு விசில் வந்துடட்டோங்க. நாலு விசில் வந்த பிறகு பார்க்கலாங்க. நூலப்பம், இடியாப்பம், நம்ம கேரளா ஸ்டைலில் இடியாப்பம் பண்ணுறோங்க. ஒரு டவா வச்சுக்கோங்க. இது கடையில் வாங்கின அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். எந்த கப் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கப் நம்ம எடுத்துருக்கோம். ஒரு டவா வச்சுக்கோங்க. சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. நம்ம வந்து வறுத்துக்கலாங்க, பொடியை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்த பொடி தான் வாங்கியிருப்போம், இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்லே வச்சு வருங்க. கீழே அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அது ஒரு ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஸோ சிம்லே வச்சு நல்லா வறுத்தோம்னா நல்லாயிருக்குங்க. ஒரு 5 மினிட்ஸாவது நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த பொடி நீங்கள் கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு தடவை செய்யறதுக்கு முன்னாடி வறுத்துட்டு செய்யும் போதே ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். அரிசி மாவு நல்லா வறுத்தாச்சுங்க. அந்த சைடு வச்சாச்சு. அதே டவால தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம ஒரு கப் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி. 1 கப் ஊற்றிட்டோங்க. 1/2 கப்பும் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. இடியாப்பத்துக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம தண்ணியில் எதுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லை சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம், என்ன ஆயில் வேணால் சேர்த்துக்கலாங்க. ஏன் சேர்த்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூலப்பம் இடியாப்பம் வந்து ஒன்றோடனும் ஒட்டாமல் ரொம்ப அருமையாக வரும், ரொம்ப டேஸ்டியாக வரும், சாஃப்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம சேர்த்துருவோங்க. இப்போ நம்ம இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கிளறியாச்சுங்க. நம்ம டவாவை மாற்றிட்டோம், ஏன்னா அதை நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால் டவாவை மாற்றியாச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பதம் வரணும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி பதம் இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், கையில் எதுவும் ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் இடியாப்பம் புழிஞ்சு வச்சிடலாங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு இட்லி பாத்திரம் வச்சாச்சுங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சைடு இட்லி தட்டு வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க.
7 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாங்க எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் ஆவி பறக்க ஒரு இடியாப்பம் நூலப்பம் கேரளா ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்கோங்க வாவ் சூப்பரான இடியாப்பம் சன்னா கறி ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இடியாப்பம் பார்க்கறதுக்கு இட்லி மாதிரியே இருக்குல்லங்க ஸோ நம்ம அந்த பொசிஷனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான குயிக்கான ரெசிபினா இடியாப்பம் கடலைக்கறி தாங்க கடலைக்கறியை நம்ம வந்து தனியாகலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுல குக்கரில் ஒன்றா வேக போட்டோம்னாவே டக்குன்னு முடிஞ்சதுங்க ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்